வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் சார்ட்டில் பார்ப்போம், அப்புறம் நாங்கள் ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களால் ஃபிக்ஸடாக நல்ல ஒரு டார்கெட் எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். அதுவே லைவில் கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறிச்சு அப்படின்னா கால்ஸாக நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு செல் கால் வந்திருக்கு. ஒரு என்ட்ரி பாயிண்ட், 2 டார்கெட், 1 ஸ்டாப்லாஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 4132 தான் என்ட்ரி பாயிண்ட், 100 பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டில் நமக்கு போகுது. இப்போ ப்ரீயஸ் டேயும் பார்க்கலாம். ஸோ நமக்கு மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் ஐடியா வந்து கிடைக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, அந்த மொமெண்டம் அப்படியே ஃபாலோ ஆச்சு தான் இன்றைக்கி பிப்ரவரி 3rd ஓப்பனிங். ப்ரீயஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock அப்புறம் வந்திருக்கு, 40,596. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட் டாரட், அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 41,000 அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி புல்லிஷில் முடிஞ்சது இன்றைக்கி ஓப்பனிங். அப்படியே கேப் அப் மொமெண்டம், பட் ஒரு 10:15 பாருங்கள் அப்படியே தொடர்ச்சியாக டவுன் சைட். அதில் தான் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட்டுன்னு சொல்லி செல் கால் 41,132 வந்துச்சு. ஃபஸ்ட் டாரட் 41,029, 103 பாயிண்ட். செகண்ட் டாரட் 206 பாயிண்ட் கிட்டே கவரும், ஏன்னா டபுள் தான். ஸ்டாப் லாஸ் வந்து 1:1 ஃபஸ்ட் டாரட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்காகவும் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிள் விஷயம் இருக்குது. அது உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியும் பண்ணிக்க முடியும். நம்ம கிடச்சிருக்க அந்த பைக் கால் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. 20 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சையே பிரேக் அவுட் வந்து பண்ணுது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அந்த மாதிரி தான் ட்ரேடிங் போச்சு. ஈவன் ஒரு கேப் டவுன் வந்துச்சு, பட் ரெக்கவரி கொடுத்துருச்சு. பட் ஒரு 10:35 இறங்கினதுல தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுது. நிஃப்டி சார்ட்டையும் பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 17,698 செல் கால் வந்திருக்கு, 17,654 அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட்டு, ஒரு 40 பாயிண்ட் மேலே இருக்குது. அதையும் நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. அது செல் கால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே டாமினண்ட்டாக இருந்திருக்கு, ரொம்ப ஈஸியாக டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கம்மிங் டு ஆப்ஷன், ஸோ நிறைய பேர் இந்த ஆப்ஷன் தான் எதிர்பார்த்துருப்பீங்க. இது ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன், நல்ல ஒரு தள்ளி தான் எடுத்திருக்கோம், 40,500. ஸோ நமக்கு மார்க்கெட் கூட இப்போ நம்ம காட்டணும், 41,000 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆனால் எடுத்திருக்க புட் ஆப்ஷன் வந்து 40,500, அதுவும் கம்மிங் வீக் எக்ஸ்பெரி, தேர்ஸ்டே எக்ஸ்பெரி ஆப்ஷன் தான். 266 நமக்கு பைக்கால் வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 3 கேண்டிலில் பாருங்கள், 310, அதாவது 43 பாயிண்ட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சார்ட் வச்சு பார்த்து இதில் வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ண முடியும் தான். இல்லைனா ஃப்யூச்சர் சார்ட்டை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எப்போ எக்ஸிட் ஆகணும்னு தோணுதோ, ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிறனாலும் ஆய்க்கலாம். இது வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவீங்க, டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு கால் கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லை எங்கே என்ட்ரி ஆகுது இல்லை எக்ஸிட் ஆகுது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த சார்ட்டை பார்க்கையில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு உங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கை நீங்கள் பண்ணிக்க முடியும். இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.